சில படத்தோட கதைய ட்ரெய்லர் பார்த்தா தான் தெரியும், சில படத்தோட கதை போஸ்டர் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம், சில படத்தோட கதைய பேர்லயே கண்டுபிடிச்சிடலாம். ரோமியோ ஜூலியட்னு பேர் வச்சுட்டு ஆக்ஷன் படமா எடுத்து பார்டர்ல சண்டை போடவா போறாங்க. வழக்கம் போல ரொமான்டிக்கான படம் தான், ரொமான்டிக்கோட காமெடியை மிக்ஸ் பண்ணிருக்காங்க. படத்துல என்ன புதுசா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஹன்சிகா அவங்க கலருக்கு ஏத்த மாதிரி ஏரோஸ்டஸாவே வராங்க, ஜெயம் ரவி அவர் பாடிக்கு ஏத்த மாதிரி ஜிம் ட்ரெயினராகவே வராரு, வழக்கம் போல நம்ம விடிவி கணேஷ் லவ் ப்ரப்போஸ் பண்றவராகவே வராரு. ஓ, ஆரட்சமாவே அரைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் இல்ல. இந்த மாவை ரொம்ப அழகா பேக் பண்ணி ஹன்சிகாவே பிராண்ட் அம்பாசிடர் ஆக்கியிருக்கிறாங்க. வெரி கியூட் ஹன்சிகா. இந்த படத்துல அநாத ஆசிரமத்துல வளர்ற ஒரு பொண்ணா வராங்க. அங்க வளர ஆரம்பிச்சு ஏரோஸ்டஸ் ஆகி அவங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான், பணக்காரன ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஒரு நாள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ற ஜெயம் ரவியை பாக்குறாங்க, அவர் வேற அவுடி பென்ஸ்னு கலர் கலர் கார்ல டெய்லி டெய்லி சுத்திட்டு இருக்கிறாரா, இவன் தான்டா நமக்கான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இவங்க அவங்கள விரட்டி விரட்டி லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நடுவில் தான் தெரியுது ஜெயம் ரவி அவ்வளோ பணக்காரலாம் இல்ல, ஜிம் ட்ரெயினர்னு. உன் லவ்வே வேணாண்டா சாமின்னு பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க ஓடுறாங்க இந்த பக்கம். மீதும் இருக்கிற கதை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களான்றதுதான். சேராம வேற போயிடுவாங்களாக்கும் அப்படின்னு நீங்க அங்க கேட்கறது இங்க வரைக்கும் கேக்குது. ஆனா அதுதான் பாஸ் படம், வழக்கமான ரொமான்டிக் சப்ஜெக்ட் தான். அந்த ரொமான்டிக்கோட காமெடியை சேர்த்து சுத்தின பஞ்சமுட்டாயை ஃப்ரெஷ்ஷா சுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பொறுத்த வரையும் ஹைலைட்டான சில பல மேட்டர்கள்லாம் இருக்குது. ஹன்சிகா ஆம்பளை படத்தை விட இதுல செம்ம கியூட்டா இருக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு சிம்பு கண்ணில் படாதீங்க, ஏன்னா வெஜிடேரியனான ஜெயம் ரவியே ரொமான்டிக் சீன்ல நான் வெஜிடேரியனா மாதிரி ஓவரா நெருக்கம் காட்டுறாருன்னா பாத்துக்கங்களேன். ஜெயம் ரவி சும்மா சொல்லக்கூடாது, பூலோகம் படத்துக்காக ஏத்தின பாடியை ஜிம் ட்ரெயினரா ப்ராப்பரா யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பாஸ் உங்க என்ட்ரிக்கு மல்டிபிளெக்ஸ்ல பொண்ணுங்களாம் சில அடிக்குது பாஸ், அதுக்கு ஒரு குடுப்புன வேணும்ல. படத்தோட இன்னொரு பாசிட்டிவ், எத்தனை ஜென்ரேஷன் ஆனாலும் எங்க தல டிஆர் அப்படின்னு தெளிவா சொல்ற தண்டனகா பாட்டு. இவங்கள்ட்ட போய் அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ஒரு கோடி கேட்டீங்களே சார், சோ சேட். ஏப்பா படத்துல எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கிற மாதிரி இருக்கு, ஹன்சிகா கியூட்டா இருக்கிறாங்க, ஜெயம் ரவி ஸ்மார்ட்டா இருக்கிறாரு, டிஆர் பாட்டு இருக்குதுன்னு சொல்றீங்க, அப்ப படத்துல நெகட்டிவே கிடையாதா அப்படின்னு கேட்டா, சில சில இடங்கள்ல லாஜிக் ஓட்டம்லாம் இருக்குது. ஒரு பணக்கார வீட்டுக்கு பொண்ணு எடுக்கும்போது என்ன ஏதுன்னு யோசிக்காமலே எடுத்துருவாங்க, லாஜிக்ல ஓட்ட இருக்குதே பாஸ் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜில்லுன்னு ஹன்சிகா போயிட்டு இருக்கிற நேரத்துல பிஸ்தா ஃபலூடா மாதிரி பூனம் பாஜ்வா உள்ள வராங்க. அதுக்கப்புறம் லாஜிக் ஆகுது மேஜிக் ஆகுது, போங்க பாஸ் என்ஜாய் பண்ண வேண்டியதானே. இந்த படத்துல வழக்கம் போல ரொமான்டிக் சப்ஜெக்ட் காமெடி இருக்குது, எல்லாருமே தெரிஞ்ச மாதிரி ஹீரோ ஹீரோயின் ஒண்ணுதான் சேர போறாங்க. என்ன புதுசா இருக்கு, ஹன்சிகா இருக்கிறாங்க, ஜெயம் ரவி இருக்கிறாங்க, பூனம் பாஜ்வா இருக்கிறாங்க, குட்டி குட்டியா சில பல மேஜிக்கெல்லாம் இருக்குது. ஏற்கனவே சுத்தின பஞ்சு முட்டாய் தான், ஆனா சூப்பர் ஸ்வீட்டா கொடுத்துருக்கறனால ஒரு காசு அப்படிலாம்.